என்ன விட்டு போறியாய உயிர் துளிய உறவினமே கண்ணதிர கலங்கறிய கதறித்தான் சாலையில் திடீரென குவிக்கப்பட்டு வைத்திருந்த மண்மேடு. பணி முடிந்து வீடு திரும்பிய காவலர் மண்மேட்டில் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாப பலி. கை குழந்தையோடு கதறி துடிக்கும் இளம் மனைவி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த கீழ் வீராணம்புதூர் மேட்டு தெருவைச் சேர்ந்தவர் 29 வயதான இளங்கோவன். காஞ்சிபுரம் மாவட்டம் விஷ்ணு காஞ்சி B2 காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் காவலராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து 23 வயதான மனைவி சந்தியா 1 வயதில் அழகான ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு பணி முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார். பெருவளையம் என்ற சாலையில் வந்து கொண்டிருந்த போது சாலை விரிவாக்க பணிகளுக்காக பள்ளம் தோண்டிய மண் அந்த சாலை ஓரத்தில் குவிக்கப்பட்டு வைத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் இரவு நேரத்தில் அங்கு மண்மேடு இருப்பது குறித்ததற்கான எந்த ஒளி விளக்கோ சமிக்ஞைகளோ வைக்கவில்லையாம். இதனை அறியாத மனைவி குழந்தைகளை ஆசையோடு காண பைக்கில் சென்று கொண்டிருந்த போது திடீரென இருட்டில் மண்மேட்டின் மீது ஏறி தூக்கி வீசப்பட்டதில் கீழே விழுந்து தலையில் பலத்த காயமடைந்திருக்கிறார் இளங்கோ. அப்பகுதியில் வந்தவர்கள் விபத்து குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் உதவியாளர்கள் பரிசோதித்த போது இளங்கோ சம்பவ இடத்திலேயே பலியாகியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கை குழந்தையோடு மனைவி சந்தியா மற்றும் இளங்கோவனின் உறவினர்கள் கதறி துடித்தது காண்போரை கண்கலங்க செய்தது. விபத்து குறித்து நெமிலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்.